பாதிக்கிறோம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். சொன்னாங்க, ஜுலஸா உல்லாஹி கதன் அஹ்லுல் வரை. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய சபைன்னு ஒரு சபை இருக்கும். மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய சபை. இந்த அல்லாஹ்வுடைய சபையில யார் இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய சபையில. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சபையில நம்ம வெளிப்படையா நமக்கு என்ன தெரியும், நபிமார்கள் இருக்கலாம், சாலிஹீன்கள் வலிமார்கள் இருக்கலாம், இல்லையா, நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய முத்தகீன்கள் என்று நினைக்கிறோமோ இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய சபையில இருக்கலாம்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொன்னாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிற மக்கள் வணக்க சாலிகள் அல்ல, பேணுதலானவர்கள்ன்னு சொன்னாங்க. நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிற மக்கள் யாருன்னு சொன்னா, யார்கிட்ட இந்த பேணுதல் இருந்ததோ, ஹராமான விஷயங்களை தவிர்ப்பதுல உச்சக்கட்ட பேணுதல் இருந்ததோ, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சபையில இருப்பாங்க. அப்ப நாம அந்த கூட்டத்துல சேரணும்னு சொன்னா இது போன்ற காசை தவிர்த்து கொள்ளுங்க. சரி, இன்னொரு தந்திரமும் நடக்குது. அது என்ன? இப்ப நம்ம ஊர்ல நிறைய வெளியூர்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க இவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து வாங்கன்னு சொல்றது, இது ஹலாலா? இது இதுவும் ஹராம், இதுவும் ஹராம். இது உங்க காசுல நீங்க வரணுமே தவிர, அவர் டிக்கெட் எடுத்து கொடுக்கிறாருன்னு சொன்னா எதுக்காண்டி கொடுக்கிறாரு? அவருக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காண்டி தான் கொடுக்கிறாரு. டிக்கெட் எடுத்து கொடுக்கிறவரு அவருக்கு ஓட்டு போடணும், அதுக்கு தானே கொடுக்கிறாரு அவரு. இப்ப அந்த அடிப்படையில பார்த்தாலும் இது ஹராம். ரெண்டாவது, இதுல உங்களுக்கும் பயன் இருக்குது, இந்த சாக்கில நீங்க ஊருக்கு வந்துட்டு போறீங்க. அந்த அடிப்படையில இதுவும் பயணத்திற்காக நீங்க டிக்கெட் எடுத்து கொடுக்கறது, பயண செலவுகளுக்கு காசு கொடுக்கறது, இது ஓட்டுக்கு காசு கிடையாது அப்படின்னு நம்ம விளக்கு, அதுக்கு மாற்று விளக்கம் காணக்கூடாது. ஓட்டுக்கு நேரடியாக காசு வாங்குவதும் ஹராம். ஓட்டு போட வருவதற்கு வேட்பாளர்கள் யார் பணம் கொடுத்தாலும் அதை வாங்குவதும் ஹராம். அதனால ஹராமான காசு, ஏற்கனவே நாம இந்த வட்டி போன்ற வேற எத்தனையோ சந்தேகத்திற்கிடமான ஹராமான காசு சம்பாதிச்சிருக்கிறோம். இது இந்த அரசியல்வாதிகளுடைய காசு. உலகத்துல இதை விட அசுத்தம் துணியால எதுவும் இருக்க முடியாது. இந்த காசை விட அசுத்தமான காசு எதுவும் இருக்க முடியாது. எத்தனை அப்பாவிகளிடம் இருந்து பறித்த காசோ அது, எத்தனை அநீதி இழைக்கப்பட்ட அநீதிக்குள்ளான மக்களுடைய காசு அது. உலகத்துல இதை விட அசுத்தமான ஒரு காசை நாம பார்க்க முடியாது. அதனால முஸ்லிம்கள் கண்ணியமான்கள், நாம வந்து சுயமரியாதைக்காரர்கள், எந்த காரணத்தை கொண்டும் காசுக்கு விலை போக கூடாது. நம்முடைய இந்த வாக்குகளை ஓட்டுகளை வந்து இந்த அற்ப காசுகளுக்கு விற்க கூடாது. இதன் காரணமாகத்தான் இன்னைக்கு ஜனநாயகம் எவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்குதுன்னு பாக்கிறோம். அதுவும் குறிப்பாக அண்மை காலங்களில் முஸ்லிம்களுடைய அரசியல் நிலை மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண 5% 6% வாக்குகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் 40 சீட்டு 100 சீட்டுன்னு சொல்லி வச்சிருக்கிறான். ஒரு 8-9% வாக்கு வச்சுக்கிட்டு, ஆனா முஸ்லிம்கள் அவங்களுடைய வாக்கு பலம் எந்த அளவுக்கு, பல வருஷங்களுக்கு முன்னால, 25-30 வருஷத்துக்கு முன்னால பழனி பாபான்னு ஒரு அப்பாவி இருந்தாரு. இந்த சமுதாயத்துக்காக கத்தி கத்தி கத்தியே அவருடைய உயிரையும் கொடுத்தாரு பாவம். அவர் அன்னைக்கே சொல்லுவாரு, முஸ்லிம்களுடைய வாக்கு பலம், முஸ்லிம்களுடைய வாக்குகளை மட்டும் நம்பி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் 62 தொகுதின்னு சொல்லுவார். அன்னைக்கே இன்னைக்குள்ள கணக்கு நமக்கு தெரியல. 62 தொகுதிகள் முழுக்க முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்தா முஸ்லிம்கள் ஜெயிக்கலாம்னு சொல்லி. ஆனா அப்படிப்பட்ட தலைவர்களுடைய கருத்துக்கள் சமுதாயத்தில் அதெல்லாம் எடுபடல. இன்னைக்கு சமூகம் என்னங்க, பல அணியனா பிரிஞ்சு போய், பல என்னங்க அமைப்புகளாக பிரிஞ்சு இன்னைக்கு சமுதாயத்தினுடைய அமைப்புகள் எப்படி ஆகி போச்சுன்னா, மற்ற மதத்துல உள்ள ஜாதிகள் மாதிரி ஆகி போச்சு. மற்ற மதத்துல உள்ள ஜாதிகள் மாதிரி நம் சமுதாயத்தினுடைய அமைப்புகள் என்ன ஆயிடுச்சு. இந்த அமைப்பு ஒரு கூட்டணியில இருந்தா அவன் சொல்றான் இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது. முஸ்லீம் தான் ரெண்டு பேரும், இவனும் முஸ்லீம் அவனும் முஸ்லீம். இவன் அமைப்பு ரீதியாக வேறுபட்டு இருக்கிறவன், இவன் அவனை கண்டா சலாம் சொல்றது இல்ல, அவன் இவனை கண்டா சலாம் சொல்றது இல்ல. அதனுடைய எதிரொலி அரசியல் வரைக்கும் வந்து ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்புக்கு ஓட்டு போடுறது கிடையாது. அவ்வளவு கேவலமான ஒரு மோசமான நிலையில இருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் உலமாக்கள் ஒற்றுமையை பத்தி, சமூகம் ஒன்றுபடக்கூடிய விஷயங்களை பத்தி பேசதான் செய்யறாங்க. ஆனா அது இன்னும் ஒரு எட்டாக்கணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நாம முஸ்லிம்களாக நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய அரசியல் பலத்தை காட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வருங்காலத்தில் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதையெல்லாம் ஒழிக்கணும் சொன்னா இந்த வாக்குக்கு பணம்ங்கிற நிலையை முற்றிலுமாக நாம் ஒழிக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் மார்க்கம் எந்த பேணுதலை விரும்புகிறதோ அத்தகைய பேணுதலுடைய மக்களாக மாறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த பேணுதல் தான் மறுமையினுடைய சன்மானங்களை பெற்றுத் தருவதிலே முதன்மை காரணமே தவிர, வணக்கங்களை விட பேணுதல் உள்ள முஸ்லீம் தான் சிறந்தவன். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ரெண்டு சகோதரர்கள்
ஒருவர் நிறைய வணக்க வழிபாட்டில ஆர்வம் உடையவர், ஆனா அவர்கிட்ட பேணுதல் இல்லை. இன்னொருவர் வணக்க வழிபாட்டில பெரிய ஆர்வம் கிடையாது, ஆனா ரொம்ப பேணுதலானவர். இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர் என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஆதிலு பிர்ரியாதி ஷைஅன், பேணுதலுக்கு நிகராக எதையுமே நான் கருத மாட்டேன்னு சொன்னாங்க. பேணுதலுக்கு நிகராக எதையுமே நான் ஆக்க மாட்டேன் என்பதாக பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய ஒவ்வொரு பைசாவும் தூய்மையானதாக ஹலாலானதாக இருக்க வேண்டும். எந்த வழியிலே ஹராமான காசு வந்தாலும் அதை நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ்